வணக்கம், ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் கைதி தேவி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்கழி 1ஆம் தேதிக்கு ப்ரீ பிளானடாக சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுருந்தேன். ஒரு 2 வேலை தான் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலை, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறனால உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை நைட்லேருந்தே வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புதன்கிழமையிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் நம்மளோட நார்மலாக வீட்டில் சொல்கிறது வந்து வியாழக்கிழமை செய்யாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து பூஜை பாத்திரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனும் வந்து ஓரளவுக்கு வந்து புதன்கிழமையே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு பெருசாக வேலையெல்லாம் எதுவும் இருக்குல்ல. ஆனால் இந்த மந்த்லி க்ளீனிங் அப்படிங்கிறது அப்பப்போ டஸ்டிங் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புதன்கிழமை நைட்டு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், கிச்சடி இதெல்லாம் தான் செஞ்சிருந்தேன். அதனால தான் இவ்வளோ பாத்திரம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஓரமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சேன்னா இந்த மாதிரி பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பொட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் 1 வீக் வந்துட்டு அது அப்படியே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சொன்ன அந்த பொருளெல்லாம் போட்டு இது பண்ணுறப்ப 1 வீக் வந்து கருப்பு ஆகிறதுல எதுவுமே ஆகிறதுல அப்படியே பளபளன்னு இருக்குது. நிறைய பேர் என்ன போட்டு வாஷ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி வந்து பொட்டெல்லாம் வைக்கிறப்ப குழந்தைகளையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கூடயே வந்து இது வந்து டிராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த சங்கு வச்சுருக்கிறீங்களே சங்கு பூஜை எப்போ செய்வீங்க, அதை எப்படி வந்து வாஷ் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை அதில் என்ன போட்டு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சங்கு வந்து துடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பன்னீர், அதுக்குள்ளே பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். தொடச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து டெய்லி வந்து நம்மளால் பால் ஊற்றி அதை நம்மளே குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம என்னால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல, ஏன்னா நம்ம வந்துட்டு பால் வந்து 6 மணிக்கு வரும், அதுக்கப்புறம் காய்ச்சி அதை ஊற்றி வச்சு எடுத்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறனால நான் தண்ணியும் துளசியும் போட்டு வச்சுக்குவேன். இல்லை என்னால் அதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பச்சரிசியே போட்டு வச்சுக்கலாம். இது இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன். நான் வந்துட்டு அந்த புதன்கிழமையே பார்த்தீங்கன்னா சாமி ரூமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திர அந்த பொட்டு வச்ச பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது சங்கு பூஜை செய்யுங்கக்கான்னு சொன்னீங்க. சங்கு பூஜை வந்து நான் கூடிய சீக்கிரம் செய்வேன், பட் எனக்கு வந்து அதில் தெளிவாக எனக்கு சொல்கிறதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நான் தெளிவாக எனக்கு நல்லா க்ளோஸாக இருக்கிறவங்க யாராச்சும் வீட்டில் செய்கிறாங்க, அது ஒரு தடவை நான் நேரில் பார்த்துட்டுனா செஞ்சுருவேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து எனக்கு சிம்பிளாக ஈஸியாக நான் ரெகுலராக செய்யக்கூடியது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அது நல்லா ஒரு இதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறனால அதை பார்த்துட்ருக்கேன். நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறப்பவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டுட்டு அவங்க வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நான் எப்பவும் சொல்கிறதான் ஒரு பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறேன்னா அது ரெகுலராக பண்ணோம், ஜஸ்ட் ஒரு வீடியோக்காகவோ இல்லை ஒரு டைம் செஞ்சுட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். எனக்கு நான் எப்பவுமே ரெகுலராக நான் செய்யணும் அப்படிங்கிறனால நான் சிம்பிளாக அதே டைமில் அதோட முழு பலனை அடைகிற மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்று அந்த கோலம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யறதுன்ட்டு. அதாவது இந்த பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து டெய்லி நம்ம அரைச்சரிச்சு கோலம் போட முடியுது அப்படிங்கிறனால நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டிங்கனாலோ இல்லை வந்து வெயிலே இப்போ வர்றது இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி கோலம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். 1 வீக்குக்கு மட்டும் போதுமானது அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாலும் வச்சுக்கோங்களேன் வண்டு வந்துடுது. நம்ம என்ன தான் வந்து ஒருவேளை வறுத்து அதுக்கப்புறம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா ஒருவேளை வண்டு வராதோ என்னவோ தெரியல. நான் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நேரமாகவே வந்து இருந்துட்டு எப்பவும் போல தான் நான் இப்படி வந்து க்ளீனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிம்பிளாக வந்து சாப்பாடு செஞ்சுக்குவேன். காலையில் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் இருக்கும், இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்குமே ரொம்ப ஃபேவரட், 4 பேர்த்துக்குமே ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி குழம்பு. அதாவது எனக்கு வந்து தக்காளி குழம்பு சாப்பிட இருந்தால் சாப்பிடுவோம் அப்படி, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்க 2 பேர் வந்து பயங்கரமான ஃபேவரட் அவங்க 2 பேர்த்துக்கும். ஸோ அந்த அதனால் அவங்க 3 பேர் தான் சொன்னேன். அதனால் நான் இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பே செய்ய நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்க போகிறோம் அப்படிங்கிறனால தக்காளி குழம்பு வந்து ஈஸியாகவும் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய டைம் நான் வந்து நான் ஒரு ஷேர் பண்ணேன், நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்தீங்க. நான் எப்பவும் போல் நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் காலையில் எழுந்தோடனே நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை,
விளக்கையும் குலதெய்வத்துக்கான விளக்கும் பிரம்மமுகத்துக்கான விளக்கும் நான் வந்து ஏற்றிடுவேன். ஹஸ்பண்ட் எழுந்திரிச்ச அப்புறம் பசங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கு கிளம்போம். அந்த இது பொட்டெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிறது, ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டுனே மறுபடியும் பொட்டு வச்சுட்டு மறுபடியும் வெளியிருந்து சாப்பிட்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறப்ப மறுபடியும் பொட்டு அழிச்சிட்றானுங்க. அப்படிங்கிறனால நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் கிளம்புறப்ப மறுபடியும் ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு பொட்டை வச்சுட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவேன். அதனால் இவங்களை கொண்டு ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து நம்மளோட வீட்டு வேலைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பெருசாக ஒரு வேலையும் கிடையாது, மந்த்லி டஸ்டிங் பண்ணுற மாதிரி தான். நம்மளோட வீடு வந்து கார்னர் ஃப்ளாட் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு வந்துடும். அதனால் வந்து அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து கார்த்திகைக்கு வந்து ஃபுல் டஸ்டிங் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜனவரிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இடையில வந்து மார்கழி இருக்கிறதுனால மார்கழி 1ஆம் தேதிக்காக சும்மா லைட் டஸ்டிங் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நம்ம டீப் டஸ்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படி பண்ணிக்குவேன். ரொம்ப இல்லைனா குப்பை ரொம்ப சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால தான். இது வந்து நான் வீடியோவாக எடுக்கலை, ஏன்னா எப்போவுமே வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டஸ்டிங்னா வந்து ஜன்னல், அதுக்கப்புறம் கதவு, அப்புறம் இந்த பெட்டு இதெல்லாம் இந்த பெட்டுங்கிற மாதிரி அந்த கட்டல், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல இது இந்த கொசுவலை அதெல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான். ஏன்னா அதில் ரொம்ப ஆயிடுச்சுனால நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் இந்த பில்லோ கவரெல்லாம் இருக்குல்ல, இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் மாற்றுவேன். இப்போ அதனால் இது வந்து இன்றைக்கி ஒரு டேர்ன் அப்படிங்கிறனால வீக்லி ஆகலினாலுமே 1ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நான் அதை துவச்சி எடுத்து வைக்க போகிறேன். அதே மாதிரி பெட் கவரு அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி வாஷ் பண்ணி போட்டு போகிறேன். தம்பி அவங்களோடதெல்லாம் வந்து ஒரு டூ வீக்ஸாகவே பார்த்திங்கன்னா ஒரே நல்லல்லையே காய போடுற மாதிரி இருக்குது, அதனால் அவனுங்களோடது எல்லாத்தையும் காயவே நல்லா வெயில் வருது அப்படிங்கிறனால அவனுங்களோடதையும் காய போட்டு எடுத்து வைக்க போகிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டியோவில் தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சு வெளியெல்லாம் தண்ணி ஊற்றி அடிச்சு நல்லா கழிவிட போறேன். அது கொஞ்சம் ஈவினிங்காக தான் பண்ணேன் இன்னைக்கு, ஏன்னா பகல்லே பண்ணுன்னா பசங்க வந்து ஆக்கிடுறாங்க அப்படிங்கிறதுனால. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாணமும் கொஞ்சம் கிடைச்சிது, அதையும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறனால வீட்டுக்கு முன்னாடியே, ஏன்னா ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு சாணம்லாம் போட்டு முழுவதுனா தான் நல்லாயிருக்கணும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மகிட்ட கேட்டிருக்கிற கேள்விக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஹாய், நிறையா பேர் வந்துட்டு இன்னுமே இந்த கெட்டில் பற்றி கேட்டுட்ருக்குறீங்க. கெட்டில் வந்துட்டு இவங்க ஒரு ஆஃபீஸ் மீட்டப் அந்த மாதிரி மீட்டிங் ஏதோ வந்து அது மாதிரி போகிறப்ப வாங்கினது. இது எங்கே வாங்கினாரு என்னென்னலாம் டீட்டெயில் தெரியல. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது, நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன், பெருசாக யூஸ் இல்லை அப்படிங்கிறனால வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ தான் எடுத்துருக்கேன். நிறைய பேர் அட்ரஸ் கொடுங்க என்ன ஏதுன்னு கேட்டுருந்தீங்க, பட் எனக்கு இதை பற்றின பெருசாக எந்த டீட்டெயிலும் தெரியல. இவர் எங்கோ ஒரு இதுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது, அதனால தான் அதை நான் வந்து கேட்டேன். இது எங்கே வாங்கினது என்னென்னா ஒரு கிவ்அவே மாதிரியாவது கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நிறையா பேர் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு விளக்கு வந்துட்டு குளிக்காமல் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிஜமாலுமே வந்துட்டு எனக்கு குளிக்காமல் வைக்கிறதுல இஷ்டமே கிடையாது. நம்ம அந்த அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதாவது கண்டினியூவாக, பட் எனக்கு அந்த இது எடுத்து அதனால் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை டெய்லியும் பண்ணி அது நெகட்டிவாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நெகட்டிவ்னால் நெகட்டிவ் கிடையாது, பண்ணிகிட்டே இருந்து ஸ்கிப் பண்ணோன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அப்போ எந்திரிச்சு குளிக்க முடியல. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி தான் குளிப்பேன் அப்படிங்கிறனால, என்னது தலைக்கு பச்சை தண்ணி தான் குளிப்பேன், சுடு தண்ணி குளிக்க மாட்டேன் அப்படிங்கிறனால வந்து மறுபடியும் அந்த டைமில் குளித்து இது பண்ண மறுபடியும் உடம்ப இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு தெரியும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறோம். நான் எல்லாமே பண்ணி நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். முடியுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. முடியல அப்படின்னு சொன்னால் தான் நான் அந்த ஆன்சரே பண்ணியிருந்தேன். எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது இல்லை, நான் அதுலேயும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர்த்தரோட கமெண்ட்டு ஏன் குளிக்காமல் இது பண்ணீங்க அப்படிங்கிறது, நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை அதனால் எனக்கு அதை டெய்லி செஞ்சுட்டு இருந்து செய்யாமல் இருக்கிறனால ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறனால நான் செஞ்சதுனால தான் அதையும் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு மறைக்கணும்னு நினச்சி தான் நான் மறைச்சிருக்கலாம், பட் எனக்கு மறைக்கணும்னுலாம் தோணலை, அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். நிறையா கண்டினியூவாக வர்ற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகலில் தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்க. மோஸ்ட் ஆஃப் தூங்க மாட்டேன், தூங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா பகலில் எனக்கு வந்து காரில் போகிறப்பவே நான் கொஞ்சம் தூங்கிட்டனால எனக்கு நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூக்கம் வரும். நைட் லேட்டாக தூங்கினேன்னா காலையில் எழுந்திரிக்கிறப்ப ரொம்ப டயர்டாகவே இருக்கும், அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் பகலில் தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு அதை 10:00 ஒர்க்கை முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் வந்து ஒன்றா அந்த இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த இது இருக்குல்ல சேர் மாதிரி ஒரு சோபான்னு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சு
கண்ண மூடி இது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, பேசுவேன், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தால் தான் அந்த டயர்டெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு பழகிற வரைக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பழகிரும், அதுவே பழகிரும், அப்படி போயிடும். வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடணுன்ட்டு இல்லை, டெய் கண்டினியூவாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 3 கொஸ்டின் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு திருவண்ணாமலை வந்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நானே அதுலேயே சொல்லியிருந்தேன். ரொம்ப கடகடன்னு கிளம்புனது தான், ப்ரீ பிளானே இல்லாமல் கிளம்புனது. இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோ போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து திருவண்ணாமலை வரப்போகிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து அண்ணாமலையாரை பார்க்காம வந்துட்டனால இன்னைக்கு வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து தரிசனத்துக்கு நான் அங்கே வந்துட்டு வரப்போகிறேன். அதனால் இன்னொரு நாள் நம்ம வந்து நான் முன்னாடி வீடியோ போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர், பை பை.